ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிக்கன் டிக்கா ரெசிபி தான். அதுக்கு என்னென்ன தேவையான பொருள்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து சிக்கன் 1/4 கிலோ எடுத்து வச்சுருக்கேன், நல்லா கழுவி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் கொடமிளகாய், கேப்சிகம், இது வந்து இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன், இப்படி சைஸில். அப்போ தான் நம்ம டிக்கா செய்கிறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். அதுக்காக அப்புறம் பெரிய வெங்காயம் 1 கப்பு, அதுவும் இதே மாதிரி ஷேப்பில், கொடமிளகாய் எப்படி கட் பண்ணியிருக்கணும் அதே மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் தயிர் கொஞ்சம், கரம் மசாலா 2 ஸ்பூன், ரெட் சில்லி பவுடர், வரமிளகாத்தூள் 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1 1/2 ஸ்பூனு, உப்பு தேவையான அளவு. இப்போ ஒன்றுன்னா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ கழுவி எடுத்து வச்சுருக்கிற சிக்கன் கூட நம்ம கொடமிளகாயும் பெரிய வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு தயிர் கொஞ்சம், இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நம்ம இங்கே எடுத்து வச்சுருக்கிற எல்லா மசாலாவையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக நல்லா பைண்ட் ஆகணும். இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். ஒன்றோட ஒன்று நல்லா பைண்ட் ஆயிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணுன்னா நீங்கள் வரமிளகாத்தூளும் கரம் மசாலாவும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம 1/2 அன் அவர் ஃப்ரீசரில் வைக்க போகிறோம். நல்லா கலக்கி மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/2 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துடலாம். எடுத்ததுக்கப்புறம் பார்க்காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் ஃப்ரீசர்க்குள்ளேருந்து எடுத்துட்டேன். 1/2 அன் அவர் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதை இந்த ஸ்டிக்ஸில் வந்து ஆட் பண்ண போகிறோம். இது வந்து தென்னமரத்து ஓலையில் அந்த சோகு இருக்கும்ல, அதில் வர குச்சி, அந்த குச்சியில் தான் வந்து நம்ம இப்போ சிக்கன் டிக்கா பண்ண போகிறோம். இதில் ஒரு சிக்கன் பீஸு, ஒன்று வந்து ஆனியன் பீஸ், இன்னொன்று வந்து கேப்சிகம் பீஸ், அப்படியே லைனாக ஆட் பண்ண போகிறோம். பாருங்கள், இப்போ பாருங்கள், இந்த ஸ்டிக்கில் வந்து ஒன்றுன்னா எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு கேப்சிகம் குத்திக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு சிக்கன் பீஸு, அப்புறம் ஆனியன் பீஸு, நெக்ஸ்ட்டு ஒரு கேப்சிகம், அப்புறம் ஒரு சிக்கன் பீஸ். நெக்ஸ்ட் இப்படியே ஆர்டராக வந்து இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் 3-4 எவ்வளோ இருக்கோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க, இது பண்ணிக்கோங்க. நான் இதெல்லாம் முடிச்சுட்டு காமிக்கிறேன், உங்களுக்கு எவ்வளோ ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன்ட்டு முடிச்சுட்டு நாங்கள் காமிக்கிறோம். அதுக்கு இடையில் தோசை டவா ஹீட் பண்ணிக்கோங்க. தோசை டவாவில் இதை மேலே வச்சு ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், நான் 3 ஸ்டிக் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ தோசைக்கல் சூடாயிருச்சு, ஒன்றுன்னா எடுத்து வந்து தோசைக்கல்ல வச்சிடலாம். இப்போ பாருங்கள், 3 நான் வச்சிட்டேன். நல்லா 1/2 சைடு வந்ததுக்கப்புறம் திருப்பி விடணும். திருப்பி திருப்பி எல்லா சைடும் வேக விடணும். கொஞ்சம் இதுக்கு மேலே ஆயில் விட்டுக்கலாம். இப்போ பார்க்குறக்கே சூப்பராக இருக்குது, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்து கற்றுட்ட ரெசிபி தான், சூப்பராக இருக்கும். இது நல்லா வெந்ததுக்கப்புறம் 1/2 சைடாக திருப்பி போடுங்க.
இப்போ பாருங்கள், சூப்பராக வெந்துட்டுருக்கு. ஒரு சைடு வெந்துருச்சு, நான் திருப்பிட்டேன். வெந்த சைடு தான் இப்போ வச்சுருக்கேன். திருப்பினதுக்கப்புறம் கொஞ்சம் ஆயில் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சூப்பராக வெந்துட்டுருக்கு. கேப்சிகம்க்கு வந்து நீங்கள் வேறு கலர்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். க்ரீன் கலர் தான் எனக்கு கிடச்சிது, அதனால் நான் ஆட் பண்ணிட்டேன். இதே கலர்ஃபுல்லாக கலர் கலராக வச்சிங்கன்னா அதுவும் இன்னும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள், எல்லா சைடும் சூப்பராக வந்துருச்சு. சூப்பராக இருக்குது. அந்த கரம் மசாலா வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்குது. கொடமிளகா வெந்து வர்ற வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக வந்துருச்சு. சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கௌதமி கன்ஸ் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.